ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை செய்திகள் குறித்தும் அமீரகத்தின் அடையாளம் மற்றும் குடியிருப்பு பெடரல் ஆணையமான ஐசிஏ வெளியிட்டுள்ள செய்திகள் குறித்தும் இலவச பிசிஆர் பரிசோதனைக்குண்டான முக்கிய அறிவிப்புகள் உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்திகள் குறித்து காணலாம். செய்திகளை முழுவதும் காணவும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் தற்போது 3 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கு தடுப்பூசி சோதனை செய்ய ஆய்வு ஒன்றை துவங்கியுள்ளது. இதன் மூலம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இந்த வயதினருக்கான தடுப்பூசியின் செயல்திறனை பற்றி ஆய்வு செய்த முதல் நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளது. மேலும் ஆய்வின் ஆரம்ப முடிவுகளானது கிடைத்தவுடன் அறிவிக்கப்படும் எனவும், பள்ளிகளுக்கு குழந்தைகள் பாதுகாப்பாக செல்வதற்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள இந்த செயல்முறையானது துவங்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த 900 குழந்தைகளில் இந்த தடுப்பூசிக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கண்காணிக்க இந்த ஆய்வு நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள முசாஃபா பகுதியில் இலவச பரிசோதனை மையம் ஒன்று இயங்கி வருகிறது. கொரோனாவிற்கான பிசிஆர் பரிசோதனை எடுக்க விரும்புபவர்கள் இந்த மையத்திற்கு தங்களது எமிரேட்ஸ் ஐடியுடன் சென்று கொரோனாவிற்கான இலவச பிசிஆர் பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பலருக்கும் இந்த பிசிஆர் பரிசோதனையானது எடுக்கும் விதத்தில் இந்த முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் விரைவில் பிசிஆர் பரிசோதனைகளை முடிக்கலாம் எனவும், அனைத்து எமிரேட்டுகளிலும் உள்ள நபர்களும் இங்கே வந்து இலவசமாக பிசிஆர் பரிசோதனை செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த மையத்திற்கான முகவரியானது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்கள் சென்று பார்வையிடலாம். கார் போன்ற வாகனங்களில் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வைப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அல் பஹைரா காவல் நிலையத்தின் தலைவர் கூறுகையில், மதிப்புமிக்க பொருட்களை காரில் வைத்துச் செல்வது குற்றவாளிகளை கார் கண்ணாடி ஜன்னலை உடைத்து ஊக்குவிக்கிறது எனவும், கார் திருட்டு வழக்குகளில் பெரும்பாலானவை கார் உரிமையாளர்களின் அலட்சியம் காரணமாக குற்றம் நடந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வாகன ஓட்டிகள் தங்கள் கார்களின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்வதன் மூலம் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் பணத்தை பாதுகாப்பான இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், வாகனமானது பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் எந்தவொரு குற்றத்தையோ அல்லது சந்தேகத்துக்கிடமான நடத்தைகளையோ கண்டால் அவர்கள் புகார் அளிக்க 999 என்ற எண்ணிற்கோ அல்லது 901 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும், அல்லது கட்டணமில்லா எண்ணான 800-1-51 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அடையாள மற்றும் குடியிருப்பு பெடரல் ஆணையமான ஐசிஏ தற்போது மேம்படுத்தப்பட்ட வசதிகளை கொண்ட இணையவழி ஐடியை வழங்க துவங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அடையாள மற்றும் குடியிருப்பு பெடரல் ஆணையமான ஐசிஏ தற்போது மேம்படுத்தப்பட்ட வசதிகளை கொண்ட இணையவழி எமிரேட்ஸ் ஐடியை வழங்க துவங்கியுள்ளது. அதன்படி இந்த எலக்ட்ரானிக் வடிவிலான ஐடியை யுஏஇ ஐசிஏ அப்ளிகேஷன் மூலமாக பெறலாம் எனவும், இதில் QR கோடு இடம்பெற்றுள்ளதாகவும், அரசு நிறுவனங்கள் இதன் வழியாக எலக்ட்ரானிக் வடிவிலான எமிரேட்ஸ் ஐடியை வைத்திருப்பவரின் தகவல்களை பெற முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அட்டைகளானது அச்சிடப்படும் வரையில் ஐடிக்காக விண்ணப்பித்திருப்பவர்கள் இந்த இணையவழி கார்டு வசதியை பயன்படுத்துமாறும், புதிய கார்டுகள் அச்சிடப்பட்டு வரும் வரையில் இந்த இவிசன் கார்டு செல்லுபடியாகும் எனவும் ஐசிஏ குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.